குட் மார்னிங் டு எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் டுமாரோ விபிஸ். நான் உங்கள் கரண் பேசுகிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெஃப்ரிஜிரேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ ஷிப்ல பாத்தீங்கன்னா வந்து அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்லாம் வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து அங்க வந்து ஒரு மூணு ரூம் இருக்கும், த்ரீ ரூம்ஸ் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மீட் ரூம் ஒன்று, ஃபிஷ் ரூம் ஒன்று, அப்புறம் வந்து வெஜிடபிள் ரூம்ஸ். இந்த த்ரீ ரூம்ஸ் இருக்கும். அந்த த்ரீ ரூம்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து வெஜிடபிள் ரூம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து +4 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். இதுவே வந்து மீட் ரூமா இருந்துச்சு -20 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். இதுவே வந்து ஃபிஷ் ரூமா இருந்தா வந்து -80 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் எப்படி அவங்க மெயின்டைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ரெஃப்ரிஜிரேஷன் சிஸ்டம் இருக்கும், அதன் மூலியமா தான் வந்து இதெல்லாம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அந்த சர்க்கியூட் டயக்ராம் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல பார்த்தனா வந்து மூணு முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து கம்ப்ரஸர், இன்னொன்று வந்து கண்டென்சர், இன்னொன்று பாத்தீங்கன்னா வந்து எவாப்ரேட்டர். இந்த மூணு விஷயம்தான் வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா வந்து இந்த லைன் எல்லாத்துலயும் பார்த்தனா வந்து ரெஃப்ரிஜிரண்ட் வந்து உள்ள பாஸ் ஆயிட்டு இருக்கும். இந்த ரெஃப்ரிஜிரண்ட் மூலியமா தான் வந்து அந்த ரூம்லாம் வந்து நல்லா கூலிங்கா வச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ரஸர்ல இருந்து நல்லா கம்ப்ரஸ் ஆகி அந்த ரெஃப்ரிஜிரண்ட் வந்து ரொம்ப ஹாட் கேஸாக வந்து அந்த லைனில் பாஸ் ஆகும். அந்த லைனில் பாஸ் ஆகும் போது அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆயில் செப்பரேட்டர் வச்சுருப்பாங்க. அந்த ஆயில் செப்பரேட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கம்ப்ரெசர்லேருந்து வர ரெஃப்ரிஜிரண்டில் ஏதாவது ஆயில் மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா வந்து இந்த ஆயில் செப்பரேட்டர் இருக்கும். அது மூலயமா வந்து ஆயில் தனியாக அப்புறம் இந்த ரெஃப்ரிஜிரண்ட் தனியாக வந்து பிரிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் அந்த கேஸ் இருக்குல்ல, ஹாட் கேஸ். இப்போ வந்து அந்த கண்டென்சருக்கு பாஸ் ஆகும். எதுக்கு அந்த கண்டென்சருக்கு பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து கூல் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இப்போ அந்த கண்டென்சரில் போய் அது வந்து கூல் ஆகிடும். அந்த கூல் ஆகிட்டு அது திரும்ப வந்து அந்த லைன்லேயே பாஸ் ஆகி திரும்ப இந்த எவாப்ரேட்டருக்கு போகும். இந்த எவாப்ரேட்டருக்கு போய் இந்த எவாப்ரேட்டர் இருக்கிறதா வந்து அந்த ஃபிஷ் ரூம், மீட் ரூம், அப்புறம் வந்து இந்த வெஜிடபிள் ரூம், இந்த மூணு ரூம். ஓகேங்களா? இதில் வந்து தனித்தனி எவாப்ரேட்டர் வந்து அங்கே வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து எவாப்ரேட்டருக்கு போயிட்டு அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் திரும்ப அதுக்கு கூல் பண்ணிட்டு அவங்க உள்ள ஹீட்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப அந்த கம்ப்ரஸரையே வந்துடும். இதில் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அந்த ரூமில் நமக்கு தேவையான டெம்பரேச்சர் வந்துருச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அந்த கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இந்த எவாப்ரேட்டர் ப்ரெஷரைஸ்டு ஒரு ரெகுலேட்டிங் வால்வ் இருக்கும். அந்த வால்வில் வந்து ப்ரெஷர், பர்டிகுலர் ப்ரெஷர் வந்து ரீச் ஆகிட்டால் வந்து அந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வால்வ் ஓப்பன் ஆனால் வந்து இப்போ ஃபிஷ் ரூமில் வந்து டெம்பரேச்சர் நம்ம அதிகமாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டெம்பரேச்சர் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டுனா வந்து அந்த வால்வ் மட்டும் ஓப்பன் ஆகிடும். அந்த ரூமில் மட்டும் ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த ரூம் வந்து கூலிங்காக மாற்றிட்டே இருக்கும். ஓகேங்களா? மீதி இருக்க ரூம்லாம் ஆல்ரெடி க்ளோஸ்டே இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ரூமில் உள்ள இந்த ஆப்ரேட்டர் ப்ரெஷரைஸ்டு ரெகுலேட்டிங் வால்வ் வந்து க்ளோஸ்லேயே இருக்கும். க்ளோஸில் இருந்துச்சுன்னா அந்த ரூம் வந்து ரீசர்குலேட்டிங் ஆகிட்டே இருக்காது. ஆல்ரெடி கூலிங்கை வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் இதை பர்ஜிங் பண்ணுறது, சார்ஜிங் பண்ணுறது அது வந்து இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் பண்ணுறது வந்து இந்த ஃபில்டர் ட்ரையர்னு இருக்குல்ல அங்கே வந்து இருக்கும். அங்கே வந்து நம்ம சார்ஜிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சார்ஜிங் பண்ணதுனா வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட்டை ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ பர்ஜிங், பர்ஜிங்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெஃப்ரிஜிரேட்டை வந்து நம்ம அதுலேருந்து ரிமூவ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பர்ஜிங் வந்து இந்த கண்டென்சர் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? அந்த வால்வ் மூலியமாக வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஃபிஷ் ரூம், மீட் ரூம், அப்புறம் வந்து இந்த வெஜிடபிள் ரூம், இந்த ரூமெல்லாம் வந்து அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிங்க யூஸ் பண்ணுற சிஸ்டம் இது தான். இதுதான் வந்து ரெஃப்ரிஜிரேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான வால்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று எக்ஸ்பென்ஷன் வால்வு, இன்னொன்று வந்து சொல்லினட வால்வு. இப்போ வந்து இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரூமில் உள்ள டெம்பரேச்சரை வந்து சென்ஸ் பண்ணிட்டு எவ்வளோ அந்த ரூமுக்கு வந்து ரெஃப்ரிஜிரேட் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்து எக்ஸ்பென்ஷன் வால்வ். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த சொலினாய்டு வால்வ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபுல் ஓப்பன், ஃபுல் க்ளோஸ். இப்போ வந்து அந்த ரூம்லாம் ஃபுல்லாக கூலிங் ஆயிடுச்சுன்னா வந்து அது ஃபுல் ஷட் ஆகிடும். அது போலவே ஃபுல்லாக ஹாட்டாக இருக்குன்னா வந்து அது ஃபுல் ஓப்பனில் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் வந்து அது சொலினாய்டு வால்வ். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா வந்து ஷட் ஆஃப் வால்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த லைன் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வால்களெலாம் ஷட் பண்ணிவிட்டு
அப்போ அந்த லைனில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ரெஃப்ரிஜரண்ட் வந்து வேஸ்ட் ஆகாது, ஓகேங்களா? அதனால தான் இந்த வால்வ்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, விருப்பம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.